தல சுத்துத கண்ண கட்டுத தல சுத்துத மனமும் தல சுத்துத கண்ண கட்டுத தல சுத்துத மனமும் நீங்க தமிழா இவ்வளவு மலையா இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கீங்க? ஹலோ, எனி ஹெல்ப்? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, எதுவும் ஹெல்ப் வேணுமா? இன்னொன்னு கிடைக்குமா? இன்னொரு ஐஸ்கிரீமா? இங்கே இருங்க, எங்கேயும் போயிடுறதுங்க, இங்கே இருங்க. நான் தலை சுத்துத கண்ண கட்டுத தலை சுத்துத மனமும் பாருங்க, நான் அவளை பார்க்கணும்னு எழுதியிருந்தா கண்டிப்பா பார்ப்பேன். யார் எழுதுவா? நம்ம வாழ்க்கைய நாம தான் எழுதணும். டேய், நான் பேசிட்டு இருக்கேன், நீ டப்பிங் கொடுத்துட்டு இருக்க. கதை தலைவருமா, அவர் பேச ஆரம்பிச்சார் வாய்ப்பு கேட்டுட்டு தான் இருக்கணும். என்ன? ஆமா வாடா, போங்கடா. டேக் பண்ண? ஷூர், இன்ஸ்டால டேக் பண்றேன். எப்ப நீ கேளுக்கு வந்த? ஏய், 1 week ago ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண பார்க்கலையா? நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சரியான பிஸியாக இருந்தேன், ஃபேஸ்புக் பக்கமே போல. ஏய், ஆமாம், உன்னை கடைசியாக நாகின் கல்யாணத்தில் தானே பார்த்தேன். ம், ஆமால. யா, நம்ம சசிகலா வெட்டிங்கும் மிஸ் பண்ணிட்டேன். ஹே, அப்படி இப்படி நம்ம முகிலின கல்யாணத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டாளா? ம், உனக்கு விஷயம் தெரியாதா? அவன் எங்கே முகிலின கல்யாணம் பண்ணா? வீட்டில் பார்த்து வச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணான். 10 years லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே, வீட்டில் கூட கல்யாண பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ம், 10 வருஷம் இப்பெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னே சொல்ல முடியாது ஓவியா. 8-10 வருஷம் ஒன்னா இருக்கிறவங்களா பிரிஞ்சு போறாங்க, கடைசி வரைக்கும் மனசு ஒத்து போனோம்ல. சொல்லு, இரு, மெசேஜ் வருது. சரி, உன் கதைக்கு வா. உனக்கும் ஆனந்தாக்கும் இப்ப கல்யாணம்? உனக்கு என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றீங்க, அவன் உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவான். சில நேரத்துல உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கே எவ்வளோ ஜேலஸ் வரும் தெரியுமா? ம், யூ நோ சம்திங், யூ போத் ஆர் மேட் ஃபார் இச் அதர். ம், சாப்பிடு. ம், எனக்கு தெரியும். அப்படி இல்லனா வேற ஆக்டிவிட்டி நீ சொல்லு. Let your mind divert.
நீ பார்த்தாலே தலை தொங்குது. உனக்கு தான் தெரியும்ல உன் மேல எனக்கு எவ்வளவு பிரியம்னு. பட் என்ன ஒண்ணு, எட்டையில ஆனந்தா போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டா. பட் ஓகேல நம்ம வேற போஸ். ஓகே கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி. ஓகே என்ன போஸ் கொடுக்குது? இதுக்கு முன்னாடி நீங்க போட்டோஷூட் போயிருக்கீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். லாஸ்ட் வீக் கூட என் ஃப்ரெண்ட் கூட ஒரு போட்டோஷூட் போயிருந்தேன். என் நேரத்துக்கு அவர் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஓ அப்படியா, சரி எப்படி போஸ் கொடுங்க. அந்த கை கை மொழி கூட ஷேர் பண்ணல. கொஞ்சம் இங்கே வாங்களேன். இவங்க யாரு தெரியுதா? யாரு? மாயா கருப்பாம் பூச்சி. டேய் அது மாயா ஸ்கிரிப்டிங் கோ. இந்த பாருங்க, டிஎஸ்எல் கேமரால படம் எடுக்கறவங்கள போட்டோகிராஃபர் கிடையாது. கேமரா மெனுக்க போஸ்ட் குடுக்குற பொண்ணுங்கள மாடல்ஸ் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஏய் கூகுள்ல பாருங்க. ஏய் கூல் டவுன் கூல் டவுன். இவ்வளவு சொல்லி என்ன சொல்ல வரும் புரியல மச்சி. நீ வா ஸ்டைலே சொல்லிரு. பாட்டி என்ன சொன்னாங்கனா, ஒரு புண்ணாக்கும் தவல்ல உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டேன். கோ 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 கோ. ஜாமால பாத்துச்சு பாத்தியா? இந்த பொண்ணு பேக் ஷோல இருந்து பார்க்க அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. யாரு? 2 மாசம் ஆச்சு இன்னும் மறக்கவே இல்லை. சரி வடை வேணுமா? வடையா? அருண் வடை வாங்கி வச்சிருக்கண்டா, வா போய் சாப்பிடுவோம். நீ ஆமாடா நீதானே. Actually you have a very beautiful மூக்கு ஒட்ட. மூக்கு மூக்கு ஒட்ட மீன்ஸ் என்னடா சொன்ன? You have a sharp nose. Sharp nose. Oh. Thank you. You have something soap color right under the teeth. Beautiful. Actually I'm form 3 fail, you know. My English konjam konjam nice one. Okay. Yes, yes. Yeah. You know, once upon the time I'm a very famous model at Chowkit, you know. Oh. Chowkit is a yeah. very famous yeah. area. Uncle. என்ன மச்சி, பச்சை குழந்தை பச்சையா மூத்தாக்கி விட்டுருச்சு. ஆனா மச்சி நீ மாடல்னு சொல்றத கூட ஏத்துக்குவேன், ஆனா சவுக்கின்னு சொல்ற பத்தியா அங்கதான் நிக்கிற. Hi Maya. Hey Kanthan. Hey, how are you? I'm good. Hey, இங்க என்னடா பண்றீங்க? ஷூட்டிங் அங்க தானே? அங்க யாரும் குதிச்சு செத்து போயிட்டாங்களா? அங்க போய் என்ன எடுக்கிறது? இங்க வேற லொகேஷன் தான். என்னடா எலி செத்து போன மாதிரி சொல்றீங்க? கண்ணா இந்த இருமல் தும்மல் விக்கல் கொட்டாவி போறப்பு இறப்பு இதெல்லாம் தானா வரும். வந்தாலும் ஏறி கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச கச்சச்ச எச்சச்ச கச்சச்சா. Wow, this sound like crotch in your hands. Thank you. Can we take a selfie? What's going on up there? Thank you. But I just tell them what we're happening. Ready? What's going on up there? And I got nothing to lose. சரி ஷூட்டிங் பண்ணியாவது, நான் போய் வேற லொகேஷன் பார்த்துறேன். சூப்பர் சூப்பர். Did he say suicide? Hey why baby jung and worry I'm here. அமைதி அமைதி அப்படியே உட்காரு. ஒருத்தர எந்திரிக்கவே முடியலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? சாரி என்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வலி விடுறீங்களா? நீங்க மறந்துட்டீங்க நினைக்கிறேன். அன்னைக்கு மீட் பண்ணோம், மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பஸ் ஸ்டாப். உங்க ஷால்? என்ன ஷால்? சாரி நீங்க வேற யாரையும் நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க, அது நான் இல்லை. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இருக்கு இருக்கு. வெயிட் வெயிட் வெயிட். ஹலோ என்ன பண்றீங்க?
எனக்கு நல்லா தெரியுங்க, நீங்க தான் அன்னைக்கு கூட உங்க முடிய இதே மாதிரி தான் லூசா. ஹலோ, யாரை பார்த்து லூசுன்னு சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பப்ளிக் இடத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க, ஒரு தடவை சொன்ன உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் டோன்ட் ஃபாலோ மீ. ஹலோ, தலை சுத்துதே கல்ல கட்டுதே, தலை சுத்துதே மனமு, தலை சுத்துதே கல்ல கட்டுதே, தலை சுத்துதே மனமு. தலை சுத்துதே கல்ல கட்டுதே, தலை சுத்துதே மனமு. நினைச்சேன் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அக்கா, பையன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? ஹை டாஸ் மாதிரி இல்ல, முகின்ற மாதிரி, பிஜி டபிள் மாதிரி. பாக்க எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும், அதான் முக்கியம். நீ ஏன்டி இவ்வளவு ஆர்வமா இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையனை பத்தி பேசுறிய. அதான், எப்பயுமே நான் தான் பேசுவேன். அதான், நீயும் மாதி வைக்கிற மாதிரி வேஸ்ட் ஆயிட்டேன்னு நினைச்சேன். ஏய், என்ன வேஸ்ட் ஆயிட்டேன்? குத்தி போடுவேன் குட்டி பிசாசு. ஒண்ணே சொல்லாதக்கா, போடு. ஹே, அவன் எப்படி இருப்பான்னு கேட்டல, இதை பாரு, ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கான். ஹாய், நல்ல கலரு, பார்க்க சிம்பு மாதிரி இருக்கான்ல. இல்லை, தோட்டா யாரோ லுக்கு முக்கியம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மச்சி, என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா, அதுக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டாளா? இவளுங்களாம் வீட்டில் இருப்பாளுங்களா இல்லை ஃபேஸ்புக் உள்ளார இருப்பாளுங்களா? நமக்கு மட்டும் ஏமா சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாளுங்க. மச்சி, அவன் கலரை பாரு, இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தோன்னே அக்செப்ட் பண்ணிடுறாளுங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களை பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு அப்ரூவ் பண்ணுறாளுங்கடா. ஆமாடா, அவ்வளோ தெருவாக இருக்கும். டேய், ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறது, ஐடியா கொடுங்களேன். மச்சி, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வா, காஃபி குடிக்க போகலாமான்னு கேளு. அதுக்குள்ளே எப்படிதான் கேட்குறது, மணி 11 போகுது. நம்ம பொண்ணுங்களா, விடிய விடிய முடிச்சிருந்து எவன் அழகா இருக்கா எவன் அசிங்கமா இருக்கான்னு பாத்துட்டு அழகா இருக்கவங்க போய் ஆட் பண்ணிட்டு அசிங்கமா இருக்கிறவங்க அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு லேட்டா தான் போய் தூங்குவாங்கடா. அதுவும் தூங்குங்களானு தெரியாது, ஆனா என்னதான் நடக்குமோ தெரியல. மச்சி, கால டான் ஏஞ்சி கரெக்ட்டா கொளுக்கு போறடா. உங்ககிட்ட ஐடியா கேட்ட வெச்சீங்களே, அவள வேற என்னது கொத்திட்டு போயிடுவான். ஜஸ் ஹாய் நடப்பட்டா. துபாரு மச்சி, ஒரு லைனுக்கு மேல நீ அனுப்பனானா தொங்கிட்டு போறேன் நினைப்பாளுங்க. பாத்து டீல் பண்ணு. ஒரு லைனுக்குள்ள என்னடா அனுப்புறது கா? நீயா கா அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண? ஒரு 2 வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம் தானே? ஆமா ஆமா, பசங்களை தொங்க வச்சு வேடிக்கை பாக்குறதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு கா? செம்மையா இருக்கா, உனக்கு வேணா என்கிட்ட நோத்துட்டு இருக்கா, ப்ளீஸ் கா, ப்ளீஸ். ஏ, ஸ்மார்ட்டா இருக்கா, ஓகே சொல்லு, எனக்கு ஓகே. ஏ, என்ன நடக்குதுங்க, புரியுத? போன குடி, போன குடி, அவுட்ரி மண்டலே போட, ஆளை விடு கா. நான் புக் பண்ணிட்டேன், மறந்துடாத. சாரி கார்த்திக், ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தி அதர் டேஸ் இன்சிடென்ட். ஷல் வி மீட் சம்வேர் டுமாரோ, மேபி ஃபார் அ காஃபி? மச்சி, நீ முதல்ல ஒரு பிக்சர் லைக் பண்ணு, ஒரு பிக்சர் மட்டும் லைக் பண்ணு, இல்லனா நோட்டிபிகேஷன் ஃபுல்லா ஓ முன்னு இழுச்சிட்டு வந்திருக்கோம். டேய் அருண், பீச்ச கையில ஊத்து. ஓ மை காட், ஓவியா மெசேஜ் பண்ணிருக்கா. வாட் தி ஹாஸ்டல் மிரக்கிள், மிரக்கிள், மிரக்கிள். ஐ அம் சாரி ஃபார் தி அதர் இன்சிடென்ட், ஷல் வி கோ ஃபார் அ காஃபி? ஓவியா, காஃபி போறோம். என்ன அடல, நீங்களே அது கத்துறீங்க, நான் வரக்கூடாதா?
நான் பாப்பேன்ல. ஏய் நீ பண்றத நீ பண்றத நான் பாப்பண்டா. டேய் சரி வாடா நம்ம போவோம், வடையாவது சாப்பிடுவோம். சாரி கார்த்திக், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே, மை ப்ளஷர். இல்லை நேற்று கூட என்கிட்ட பேச வந்தீங்க, சரியா? நான் தான் காது கொடுத்து கேட்கல, சாரி. அது ஒரு சின்ன மேட்ரு, பரவாயில்ல விடுங்க. ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க? நான் சுற்றி வளைச்சி பேசாமல் நேராக விஷயத்துக்கு வரேன். ஒரு பொண்ணை பார்த்த உடனே தூக்கி அடிக்கும் காதல்னு சொல்லுவாங்களே, அது என்னன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்ன லவ் பண்றியா? இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் உங்க பெர்மிஷனோட பண்ணலான்னு பிளான். அது எப்படி? உன் மாதிரி பையனுங்க பொண்ணை பார்த்தன காதல் வந்துருது. உங்களை மாதிரி பொண்ணை பார்த்த உடனே காதல் வரலன்னா தான் தப்பு. டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில். பட் அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன், பப்பி லவ், இன்ஃபேக்சுவேஷன், அவ்வளோதான். ஆனால் உங்களை முத முத பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஃபால் இன் லவ் பண்ணுற ஒரு ஃபீல், இட் வாஸ் ஸோ மேஜிக்கல், பியூட்டிஃபுல். வார்த்தையால் சொல்ல முடியாது. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நடந்ததுக்கு சாரி சொல்ல வந்தேன். நீ என்னென்னமோ பேசிகிட்ருக்க. லுக் கார்த்திக், என் லைஃப்பில் இன்னொருத்தர் இருக்கார். I mean, I had someone, but not anymore. அதில் இருந்து இன்னும் முழுசான வெளியே வரல. ஓவியா, எனக்கு உன்னோட பாஸ் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம். ஜஸ்ட் யூ. இல்லை கார்த்திக், நான் என்ன சொல்ல வரேன்? ஓவியா, நெவர் மைண்ட். எனக்கு ஜஸ்ட் 2 weeks, 2 வாரம் டைம் கொடு போதும். ஐ வாண்ட் டு நோ யூ மோ. நீ கூட என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேசுவோம், பழகுவோம். ஓகேண்ணா அப்புறம் என்ன பண்ணலாம் பார்ப்போம். இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஐ ப்ராமிஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 weeks, ஜஸ்ட் கிவ் மீ 2 weeks ப்ளீஸ். 2 வாரம் தான் ப்ளீஸ் ஓவியா, ரொம்ப யோசிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். 2 weeks ஒன்லி ஓவியா, ப்ளீஸ். இல்லை கார்த்திக், இதெல்லாம் சரி வருமானு தெரியல. 2 வாரம் தானே? ஓகே, சூப்பர், வாவ். ஃபோன் நம்பர்? யே, ஐ திங்க் இட்ஸ் டு எர்லி டு கிவ் மை ஃபோன் நம்பர். நம்பர்ல என்னங்க வந்தற போகுது? அத Facebook இருக்குல, மெசேஜ் பண்ணுங்க, அதுல பேசிக்கலாம். வேணும்னா ஓ ஃபோன் நம்பர் கொடுங்க, நேர வரும்போது நானே கால் பண்றேன். This is my card. Thanks. Waiter? No, no. I'll pay. நான் தானே மீட் பண்ணணும்னு சொன்னேன், நானே பே பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபி. ம், ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் ஸ்மைல். Thank you. I'll make a move. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் த 2 weeks. 2 weeksன்னு கேட்டிருக்கேன், 1 weekில் முயற்சி பண்ணலாம், ஹூ நோஸ். ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான், பார்ப்போம். பாய். என்னையே போறேன், பாதையெல்லாம் சைட்டடிச்சு.
பிடிச்சு பாரு, வாழ்க்க போற கை பிடிச்சு பாரு, லைட்டா கொஞ்சம் கண்டடிச்சு தார என்னையே. நின்றாயடி நான் சுமச்சு பார்த்தேனடி, என் லென்ஸு கூட உன் பியூட்டிய தாங்காம பிளர் ஆச்சுடி. நீ தூரத்தில் நின்றாயடி நான் சுமச்சு பார்த்தேனடி, என் லென்ஸு கூட உன் பியூட்டிய தாங்காம பிளர் ஆச்சுடி. வாழ்க்கை பூரா கைப்பிடிச்சு பாரு, லைட்ட கொஞ்சம் கண்ணடிச்சு தார என்னையே. போற பாதையெல்லாம் சைத்தடிச்சு பாரு, வாழ்க்கை பூரா கைப்பிடிச்சு பாரு, லைட்ட கொஞ்சம் கண்ணடிச்சு தார என்னையே. You got me up at night, you got me dirty fight. Yeah, in the pulla matto nammala paatha coach fight. You got me questioning, chumma chumma moraki rani kannai paathu paisa bodu something something happening. No one solli pogala heart adu break aago, go one solli thorathada paiya manasu seek aago. My love is true gold, enna vela tharaniya heart avastha thara adu warranty and guarantee. Yeah, sollama pogada de, yeah heartbeat thangada de, yeah getta vittu vekka vittu நிக்கிறண்டி சொல்லாதடி. போற பாதையெல்லாம் சைத்தடிச்சு பாற, வாழ்க்கை பூரா கைப்பிடிச்சு பாற, லைட்ட கொஞ்சம் கண்ணடிச்சு தார என்னையே. போற பாதையெல்லாம் சைத்தடிச்சு பாற, வாழ்க்கை பூரா கைப்பிடிச்சு பாற, லைட்டா கொஞ்சம் கண்ணடிச்சு தார என்னையே. ரிச்சர்ட் கூப்பிட்டீங்களா? எஸ் மை டியர் ஓவியா, ப்ளீஸ் ஹேவ் அ சீட். என்ன விஷயம்? ஐ காட் சம்திங் ஃபார் யூ. ஓ மடியில நசாயணம், முடியில விளையாடணும், நிறைய மூத்தங்கள் கொடுக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும். காதல் என்பது சாபமா, நான் செஞ்சது என்ன பாவமா, கேளடி நீ தாராளமா, உசுர தருவ போதுமா, ஏன் என்ன வெறுக்கிற, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய மறக்கிற, எதையோ உள்ள மறைக்கிற, ஆனா வெளியே நடிக்கிற. என்ன விஷயம் சொல்லுங்க. I got something for you. என்ன இது? Open it. Open it I say. Ishki Network commercial project. Wow, 5 commercial. Yes baby. Yes, it's for you baby. நீயும் ஆனந்தம் தான் பண்ண வேண்டியது, பட் பேட் லக், யூ டோன்ட் ஹேவ் சான்ஸ். இந்த 5 கமர்ஷியலையும் நீ தான் பண்ற. ப்ரொடக்ஷன், குரூ, லொகேஷன், காஸ்டிங் எல்லாம் நீ தான் பாத்துக்கிற. ஏன் தெரியுமா? உன் மேல எனக்கு மானவரியான காதல், காதல், காதல். ரிச்சர்ட், மனசுக்குள்ளேயே பேசினா விளங்காது, கொஞ்சம் வெளியே சொன்னா நல்லா இருக்கும். ஓ உங்க மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. That's very nice of you, Richard.
heart. Baby, tell me, macha, what is love? No, tevi gilli yada bro, with the vambu, nambu, illati, kone tinga dambu, sange. Richard, kaiye vittita, na kunju veraya paapaniya. Sorry, 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 Obya. Please, please, please. Thank you. நீ கொடுத்து வச்சவன்டா. பெரிய ப்ராஜெக்ட் தான் சொல்ல பாட்டி உங்ககிட்ட கொடுத்துருக்கு. ஏய், என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? செஞ்சு காட்டுறேன் பாரு. ஆமாம், இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் நீயும் ஆனதாக சேர்ந்து பண்ணது தானே? ஏங்கா மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் அதையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் சொல்லலைன்னா மட்டும் இல்லைன்னு ஆயிடுமா? பசங்களை விட பொண்ணுங்களை தானே பாஸ் லைஃப் பே மாரி துரத்துது. கா, ஒன்னு கேட்டா ஏச மாட்டிய. என்ன? நீ ஏன் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இப்ப ஏன் நீ அதை பத்தி பேசுற? இல்லக்கா, அவன் கூட வாழ முடியாதுன்னு வந்து நின்னப்ப அப்பா என்னெல்லாம் பேசினாரு? மறந்துட்டியா நீ? நான் மறக்கல, பட் யூ டிசர்வ் அ பெட்டர் லைஃப், அதான் கேட்குறேன். நீ சொல்லிட்டல, வாழ்ந்துட்டா போச்சு. ஐ லைக் த வேர்ட். சரி, இப்போ நான் ஃபுல்லாக என் ப்ராஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். உன்னோட பிளெஸிங் எனக்கு எப்போதும் தேவை. டே, உண்மையை சொல்லு, டிவி கமர்ஷியலுக்கு நம்மளை கூப்பிட்டாங்களா? நம்மளே கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் ஷூட் பண்ணுறோம், பாரு அவனை. அதானே, டிவி அளவுக்குலாம் இவகதா ப்ரோபோசல் எழுதி போட்டுருக்காங்க. பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். எனக்கு என்னமோடா, முதலேந்து அதுக்கு மூஞ்சி எப்படி இருக்கு? அப்பயே சொன்ன நாசமா வாங்கி தின்னாத தின்னாதே பாரு, பின்னால பிச்சுட்டு நீ பேசுற. கார்த்திக், what are you doing here? எதுக்கு ஆபீஸ்க்குலாம் வரும்? ஆக்சுவலி இங்கே தான் வேலை செய்கிறீங்களா? நாங்கள் ஒரு டிவி கமர்ஷியல் விஷயமா வந்தோம், பட் உங்கள் ஆஃபீஸ்னு. ஸோ தே கால்ட் யூ? வாட் எ ஸ்மால் வேர்ல்ட். அண்ட் எனிவே, தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹீஸ் அருண். ஹலோ. ஹலோ. அண்ட் ஹீஸ் விக்கி. பிச்சக்கையே. தே மை டீம் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே. அண்ட் காய்ஸ், திஸ் இஸ் ஓவியா. ஓகே காய்ஸ், நைஸ் பிரிட்டி தான். நீங்கள் அப்புறம் வச்சுக்கலாம். என்னோட பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஹி வில் பி வெயிட்டிங். ஸோ நம்ம போகலாமா? ஷால் வி? என்னது, மீசை பெரியதாக இருக்கும் ஆண்கள் கட்டிலில் சூவே? என்னது, சூரர்களாக இருப்பார்கள் அமெரிக்க ஆய்வு சொல்கிறது. என்னடா இது, இந்த வெள்ளக்காரனுக்கு எதை ரிசர்ச் பண்ணணும் விவசாயம் போச்ச? நமக்கு மீச பெருசா தான் இருக்குது, அப்படி ஒண்ணு தெரியலையே. ஒரு வேளை நம்ம பவர் நமக்கே தெரியாம போச்சோ? ஒன் மினிட், என்னடா இந்த நேரத்தை பார்த்து அழிய மாட்டேது. இவனுங்களை நம்பி எப்படி நம்ம செல்லத்தை அனுப்புறது? ஒருவேளை கிராஸ் லைன் பண்ணிடுவானுங்களோ, ஸ்பை பண்ணியே ஆகணும். இவனுக்கு மீச ரொம்ப பெருசா இருக்க, அவனுக்கு ஆய்வு சொன்னது சரியாயிருமோ? பாய்ஸ், ப்ரொபோசல் டீடைல்ஸ், கான்செப்ட், இதெல்லாம் ஓவியா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு எது ஐடியா இருந்தா பீ ஃப்ரீ, கம் டு மீ, பீ ஃப்ரீ, பீ ஃப்ரீ. ஷூர் சார், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எங்களிடம் போய் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணாமல்
டிசப்பாயிண்ட் பண்ணாம செஞ்சு கொடுத்துரும் சார். கண்ணா இதுதான் தலைவர் சொல்லியிருக்காரு, நல்லவங்களுக்கு என்றைக்கும் நல்லதா நடக்கும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான். ரஜினி குரல்ல பேசுற ஐயா. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. கூடவே பிறந்தது, கூட பிறந்தாலும் சரி கூடல பிறந்தாலும் சரி, இது என் ஆபீஸ், இங்க அதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியே பேசணும். ஏன்னா நான் திடீர்னு வில்லன் ஆகிட்டேனா அசோக மாதிரி நானும் பேசுவேன். சும்மா இருக்கிறியா? இல்ல மச்சான் இப்படி சொன்னதே. நீ ஒன்னுக்கு பிரச்சனை முடிட்டு கேளு. இந்த பாருங்க, சொன்ன டேட்ல அஞ்சு கமர்ஷியலும் மேட்சுக்கு வந்தோம். எவ்ரிடே ப்ரோக்ரஸ் எனக்கு அப்டேட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவியா, எஸ் ரிச், ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இவங்கெல்லாம் ஆட் பண்ணுங்க. பை தி வே, குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் வேணாம், ஒன்லி ப்ரொஜெக்ட் டாக்கிங். ஓகே, அப்பதான் நமக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். வாட்? அப்பதான் குரூப் நல்லா சமாளிக்கிறடா ஜொல்லு பாட்டி. ஓகே காய்ஸ், வணக்கம் சார். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ வெரி மச் சார். ஓகே, மகிழ்ச்சி. ஓகே, தேங்க் யூ சார். மீச்ச கொஞ்சம் ட்ரீம் பண்ணலாம். பண்ணிக்கிறேன் சார். பாய். நீங்க போல? போகணும் சார். சரி நீங்க போங்க, நான் பார்க்கறேன். என்ன போட்டு பின்னாடி பாக்குறதே வேலையா போச்சு. உனக்கு எனக்கு என்னமோ அந்த ரிச்சர்ட் ஓவியோ ரூட் வரும் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி அதே டவுட் தான் மச்சி. அவன் முடிய பத்தியா எப்படி இருக்கு மேகி மீ மாதிரி? அதான் கொஞ்சம் ஓவர் தான் நான் பண்றேன். ஏய் பாவாட பாவாட பாவாட. அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமா? பாருடா கமலாசன் மாதிரி நடக்கறான். இங்க சைன் பண்ணிருங்க. பேப்பரை பறக்க விடுறாங்க. பாத்துடா பேப்பரை பார்த்து சைன் பண்ணு. ரெண்டு வாரம் கேட்டேன், இப்ப அஞ்சு வாரம் கிடைச்சிருக்கு. ஏய் என்ன மச்சி பண்ற? ப்ரூஃப்டா? ப்ரூஃபே. ஓவியா, அஞ்சு கமர்ஷியலுக்கும் டேலண்ட்ஸ் வேணும்னு சொன்னியே, ஃபைனலைஸ் பண்ணியாச்சா? அதெல்லாம் பண்ணியாச்சுக்கா. ஆனா என்னன்னா, ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி ஒரு மாடல் தேடுறேன், ஆனா கிடைக்க மாட்டேங்க. ஏன் கிடைக்கல? ஏய் வேலை நேரத்துல எங்கடா லவ் பண்றது? ஆனா அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான். டெய்லி அவளை பார்க்க முடியுது, பேச முடியுது. வாவ், பாத்துடா ப்ராஜெக்ட் முடிஞ்சோனே நேரத்தில் போனியே. You are so so hot, I'm following your tweet, my heart much a weak. Weak, this is my beat, you are so so hot, I'm following your tweet, my heart much a weak. This is my beat, you are so so hot, I'm following your tweet, my heart. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன ஆசை அதுவே செய்ய. ஊரு என்ன பேசும், ஊரு என்ன சொல்லும், தொலைகிற மக்கள் சொல்லி
கிதமும் சாதிக்க தோணுது மக்க கால புடிச்சி இழுக்கிற மக்க என்னதனால கதையே இல்ல இறங்கி கொளுத்துவ பாரு மக்க HBOC my den HBOC in a vein in a vein so 1, 2, 3 come out come out come out yeah yeah கடைசி மூச்சிலே வெற்றி தாளம் ஒன்று போடு தோல்விகள் கூட பல கதை சொல்ல கூடும் பாதைகள் மாறாமல் அதில் விட தேடி ஓடு உடலாலோ உழைப்பாலோ உன் உள்ளத்தின் துடிப்பாலோ அடியாலோ பலியாலோ வரும் வெற்றி நாள் திருநாளோ உடலாலோ குலைபாலோ உன் உள்ளத்தின் துடிப்பாலோ அடியாலோ பலியாலோ வரும் வெற்றி நாள் திருநாளோ நேரம் பத்து கொண்டு பண்ண படை இறைவன் துணை இருக்கிற வரை உனக்கு இறங்கி அரும் இந்த படை சோதனைக்கு சந்திச்சாத்த சதனயமா தோல்வி எங்க அடையாமல் எதிலடையாரோ உன்னேற்றத்தை பத்து போட்ட பத்தி கிட்டு ஏறும் இதையெல்லாம் கண்டுக்காத சாதி கட்ட பார்ப்போம் என்ன என்ன நடக்குது? Oh my god, it was awesome. Excellent. ஓ அஞ்சி வர சூப்பர் சட்டா பண்ணு. ஏய் ஓ அதால கரங்க கறி சூப்பர் சார். கொஞ்சம் தடங்க நெஞ்சு வலி வந்திருக்கு சார். நெஞ்சு அந்த பக்கம் இல்ல அப்படியே ஷாக் ஆயிட்டேன். How you all can create this, huh? Casting oh level. My God! How are you? How are you going to get this? Basically, I'm a photographer. Super! This colorful and fresh. Sorry, I'm oh, yeah? Yes, Richard. Number client code, meeting, agenda, papers all ready? Oh, ready. Let's go. Samma, savari. Super, super, I'm like y'all. Oh, yeah. What you want to try to prove? What's this? என்ன ரிச்சர்ட் நம்ம கம்பெனி நேம் லிஸ்ட்ல மெம்பர் ஆனந்தா பேர் இருக்கு ஆனந்தா I'm so sorry ரிச்சர்ட் அழகா இருக்கால ப்ளீஸ் குறக்கி அடிக்கடி ஆனந்தா பேர் அடிப்படுது நம்ம லைன்ல ரொம்ப கிராஸ் பண்றான்ப்பா இவளை எப்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணி அனுபவம் போறது எவ்வளவு வேலை இருக்கு தச்சுக்கு மசாலா ரிச்சர்ட் Guys, when the payment ready, OVA will inform you all. Payment so you all come collect. La. Now can leave. La. Have a nice day. La. Be free. Sir, you can get free. Sir. I try my level best. Sorry, sir. Welcome, sir. Palga. Bye. Hey, he's not. Come on. Bye, sir. Bye, OVA. You can get free. OVA. OVA. You've done a nice job, okay? Thank you. You are welcome. Very Indian, are you? Oh my God, I shy too. One more thing. Shall we take another padam? Another padam? Adhu thaan, ellam ipdi vechikittu
செல்ஃபி 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 ஃபீ 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 ஃபீ. ஓ, அநாத படமா? அநாத படம் அநாதைய தானே பிடிப்பாங்க? எஸ், அநாதைய எடுத்துக்கங்க. பிரில்லியன்ட். என்ன வரா ஊத்தா மூஞ்சி தெரியுது? ஏ, என்ன ஷர்ட் மேல சாரி கட்டிருக்க? பிளவுஸ் எங்க? ஃபேஷன். என்ன ஃபேஷனோ? அப்புறம் டச்சப்லாம் பலமா இருக்கு. யார் குக்கீஸ்னு? ரிச்சர்ட்கா இல்ல கார்த்திகா? டச்சப் எனக்கு விளங்கிடும் டி. ஹலோ கார்த்திக், பிஸியா? சாச்சா இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்க. என்ன தண்ணி சத்தமா இருக்கு? ஓ, அதுவா? கழுவிட்டு இருக்க. சீ, தூ, பைக் கழுவிட்டு இருக்க. கார்த்திக், ஒரு சின்ன ஹெல்ப். அர்ஜுன் ஒரு இடத்துக்கு வர முடியுமா ப்ளீஸ்? எங்க? பார்க்கிங் லாட்டை எப்படி மறந்த? நெக்ஸ்ட் டைம் பார்க் பண்ணா முதல்ல லாட் நம்பரை போட்டோ பிடிச்சிக்கோ. அளவுக்கு ஞாபகம் வச்சிருந்தா நான் எதுக்கு உனக்கு என்னது கூப்பிடுறேன்? மறந்துட்டேன்னு சொன்னேன். இல்லை, மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸை இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். என்ன வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? ஆக்சுவலி நான் மாதவிக்கு கால் பண்ணியிருப்பேன், பட் இப்படி தான் ஒரு தடவை காரை பார்க் பண்ணிட்டு டோட்டலாகவே மறந்துட்டேன். அதுக்கு எனக்கு சரியாக விழுந்துச்சு. மாதவியா? பார்க்க அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க. பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தோ அங்கதான் போனோம். அர்ஜன் ரைட் ரைட் கோ ஸ்ட்ரைட் அண்ட் ரைட். நோ 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 லெஃப்ட் 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 அங்க லெஃப்ட். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து செக் கலெக்ட் பண்ணிக்கோ, ரெடியாக இருக்கும். ஓகே. இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதுன்னு தெரியல. ஏன்? இதுக்கப்புறம் உன்னை பார்க்க காரணம் தேடணும். அதான் நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. குட் நைட். Ovia, I need you. ரெண்டு வாரம் அஞ்சு வாரம் ஆச்சு. இது வரைக்கும் நீ வேணும் வேணாம்னு எதுவுமே சொல்லல. ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நானும் எவ்வளவு அமைதியா இருக்கிறது. டைம் ஆயிடுச்சு கார்த்திக், நான் கிளம்புறேன். செக் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல வைஃபை ரீகனெக்ட் பண்ணிட்டு எஸ்ட்ரோ பில் எல்லாம் செட்டில் பண்ணுண்டா. சரி, இவன் மூஞ்சி அந்த சுருளப்ப மாதிரி சுருங்கி இருக்குது. அதானே. ஏண்டா? சரி, வாட்ஸ்அப் குரூப்ல எந்த அப்டேட்ஸ் காணோம்? உனக்கு எப்படி தரேன் பேமெண்ட் ரெடி ஆயிருச்சுன்னு?
நேத்து நைட் பைக்ல ஓவியா டிராப் பண்ணும்போது சொன்னா இது பைக்கா நேத்து ராத்திரி பைக் ரிப்பேர் வர முடியாதுன்னு சொன்னா ஓ இது வேறயா அடலா வந்துட்டீங்களா பார்த்தா இப்படி தெரியுது பாஸ் இஸ் வெயிட்டிங் ஷல் வி ஆ ஜென்டல்மென்ஸ் அண்ட் லேடி கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க பேசுறத பார்த்தா நமக்கு இன்னும் நிறைய கவுன்சல் கிடைக்கும் நினைக்கிறேன் உங்களை பார்த்ததில் பழகினதில் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சதில் எதையும் நான் மறக்க மாட்டேன் ஐ மீன் நாங்கள் மறக்க மாட்டோம் உங்கள்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தேங்க்ஸ் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க உங்களுக்கு எங்கள் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு செஞ்சு முடிச்சிட்டோம் பேமெண்ட் கொடுக்க போகிறீங்க கணக்கு சரியாக போச்சு ஓவியா செக் ரெடி தானே டே ராத்திரி போகிற பைக்கில் ஊரை சுற்றிட்டு நம்ம முன்னுக்கு எப்படி நடிக்கிறீங்க பார்த்தியா இதெல்லாம் ரொம்ப சகஜம் வச்சு முதல்ல நல்லா சுற்றுவாளுங்க அப்புறம் நல்லா சுத்தல் விடுவாளுங்க அது உண்மை தானே சரி நமக்கு இன்றைக்கி நைட் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையாடா கன்ஃபார்மா இருக்கு மச்சான் முத செக் பாஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சின்னதா பெருசா ஒண்ணு சிக்கடி ஏல நான் வாங்குறேன் ஐஸ் கட்டி நீ வாங்கு தண்ணிய போறோம் பக்குதே போறோம் மகிழ்ச்சி கிளம்பலாம் ஹலோ சார் சாவுக்கெல்லாம் நாங்க போட்டோகிராபி பண்ண மாட்டோம் சார் எனக்கு தெரியும்டா இவன் அந்த போதையில இருக்கான்டா என்ன போதை மச்சான் லவ் போதடா நிலம தரமா பேசிட்டு இருக்காத எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ அதெல்லாம் சரி வரும்னு தோணல நிறுத்துறாரு நீ நடிக்கிற நடிப்புக்கு யாரும் மீக்க ஓசனா கொடுக்க போறதில்ல அதான் ஓவியாவ பாசம் பண்ணிட்டேன்னு தெரியுதுல்ல அதான் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்பமாச்சு கை கையா எல்லாம் முடிஞ்சு போச்சு எவ்ரிதிங் இஸ் ஓவர் என்னடா இப்ப முடிஞ்சிச்சு தண்ணி தான் இருக்கடா வேற யாரோ கல்யாணம் போறலாம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி நோ மனுஷன் நோ மனுஷன் உனக்கு மானம் சூடு சொரணும் கூடி சொரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போன் அன்சர் ஹலோ நான் சொல்றத கொஞ்சம் கேளு கார்த்திக் நான் எது கேட்கணும் அதான் உனக்கும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆச்சுல என்ன உன் தரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிருக்கியா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசாத நான் குடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஐ மீன் லவ் வித் யூ கார்த்திக் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியும் அதனால தான் ஏன் ப்ராஜெக்டில் ஒன்று எழுத்தேன் 2 weeks ப்ராஜெக்டை 5 வாரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன்
என்னதுன்னு தெரியும். ஷாப்பிங் மால்ல காரை பார்க் பண்ணிட்டு மறந்துட்டு நீ எதுக்கு கூப்பிட்ட? அடுத்த நிமிஷமே நான் டாக்ஸி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். கால் பண்ணா நீ வருவேன் டெஸ்ட் பண்ண, ஆனா நீயும் வந்த. வந்த நீ பேசுனதெல்லாம் கேட்ட. நான் ராத்திரி பூரா தூங்கல. சரி, அப்ப அதுக்கு கீதா அக்காவுக்கு கல்யாண காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டுச்சு. அங்கே நடந்தது என்னன்னு தெரியுமா? மா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அக்கா, அப்பா யார்கிட்ட பேசிகிட்ருக்காரு? அதை நீயே அங்கே கிட்டே பேசாமல் இருக்க மாட்டியா? இந்த பாருமா, குணா அங்கிள் இருக்காங்கல்ல, அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு மகன் இருக்காங்கல்ல, அவருக்கு ஒன்று கேட்க வந்திருக்காங்க. என்னம்மா அது? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டிங்களா? சத்தம் போட்டு பேசாத. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அப்பா கோபம் உனக்கு தெரியும் தானம்மா? இப்போ என்ன, அவங்க உனக்கு போய் பாடணுமா இல்லை சர்க்கஸில் இருக்கிற குரங்கு மாதிரி குதிச்சுட்டு இருக்கணுமா? சும்மா இருக்கு, ஏண்டி கேட்க மாட்டேங்கிற? மூணு பொண்ணை பெற்றுட்டு படுற அவஸ்த எனக்கு இல்லை தெரியும். யார் பெற்றுக்கிறா? ஆ, இனிமேல் உன்னை கேட்டு பெற்றுக்கிறம்மா. இந்த பாருமா, ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இந்த புடவையை கட்டிட்டு வந்துடுறியா? இப்போ ரொம்ப முக்கியமா? கா, உனக்கு வேணும்னா என்கிட்ட கொடுக்கா. நீ செய்த வேலைக்கு தான் நல்ல சம்பளம் கிடைக்குமே, அப்புறம் ஏன் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்க? வீடு வாங்கிட்டேன் கேர்ள், இப்ப ரெனோவேஷன் ஓடிட்டு இருக்கு, கல்யாணத்துக்கு பிறகு அங்கதான். Very good. ஓம் பொண்ணு தான் வந்து பால் காய்ச்சணும்னு எழுதியிருந்தா, யார் மாற்ற முடியும்? அப்படி சொல்லு. ஆ சதீஷ், நல்லா பார்த்துக்கோ. ஃபேஸ்புக்கில் பார்த்ததை விட நேரில் பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்னப்போ நம்மளை ஹேஷ்டேக் நோ ஃபில்டர் எப்படி? சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க ஓவியா, தி ஜஸ்ட் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. சதீஷ் ரைட்? ம், சாரி சதீஷ், எனக்கு தெரியாம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம். ஓவியா, எந்த நேரத்துல என்ன பேசுற நீ? இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்றீங்க? கல்யாணம் முடிஞ்சு சொன்னது உங்களுக்கு பிடிக்காது. சோ சாரி. நான் தான் கீதா போட்டோ பிடிச்சு ஃபேஸ்புக்ல போட சொன்னேன். உடனே உங்ககிட்ட இருந்து கால் வருமானு பார்த்தேன், உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இவ்வளோ விஷயத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்? ஹே, பொண்ணுங்க உங்களை மாதிரி பட்டுன்னு காதில் சொல்லிட முடியுமா? நிறையா கன்சிடர் பண்ணி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நிதானமாக முடிவெடுக்க முடியும். புரியுதா? காதலை சொல்ல டிலே பண்ண மாதிரி கல்யாணத்துக்கும் டிலே பண்ண மாட்டேல. இந்த நிமிஷமே நான் கல்யாணம் பண்ணிக்கறேடி. கல்யாணம் பண்ணிக்கிறியா? காதல் கொண்டேன் உயிர் தந்தேன் விழி மூடா.
நூலைந்தாய் நூலைந்தாய் இதயத்தில் நூலைந்தாய் உயிரை கலந்தாய் பிரிவே இல்லை விழிக்குள்ள விழுந்தேன் விண்வெளி கடந்தேன் உன்னகமிட்டு நகர வழியே இல்லை ஒரு நூறு ஜென்மம் எடுத்தாள் கூட உன்னை என்றும் மறவே ஒரு பார்வை ஒன்று பார்த்தாள் போதும் கோடி விண்மே கண்ணில் தெரியுதே மாங்கல்யம் தம் துணானே நம ஜீவன மாமேஷுமேதம் ஜிஷ்வர்மதாட்சணம் ஓவியா உன்னை பார்க்கணும்னு வீட்டுக்கு போயிருந்தம்மா கீதா தான் நீங்க இருக்கிறதா சொன்ன உன்னை கேட்காம பொண்ணு பார்க்க அடிச்சுட்டு வந்தது தப்புதாம்மா இல்லைப்பா நான் தான் சாரி கேட்கணும் நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது ஆனந்தா இல்லைன்னதுக்கு அப்புறம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு அப்பாவுக்கு தெரியுமா அதான் என் ஃப்ரெண்ட் குணா என்கிட்ட கேட்டதும் நானும் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா ஓவியா நீ யாரையாவது விரும்புறியாம்மா பா பையன் பேரு கார்த்திக் தானே அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நான் அந்த பையனை பார்க்கணும் கூட்டிட்டு வரியாமா ம் பா கார்த்திக் ஹாய் ஹலோ நீங்க பேசிட்டு இருங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் சரிம்மா உட்கார் வாங்க உட்காருங்க தம்பி ஹாய் சும்மா இருக்கிறியா கொஞ்சம் இவ்வளவு லேட்டா வரீங்க இல்ல அங்கல் ஜிபிஎஸ் லொகேஷன் போட்டதுனால சுத்தி சுத்தி எங்கேயோ கொண்டு போச்சு நல்லவேளை பைக்ல வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் பைக்ல வந்தீங்களா காடி இல்லையா ஆமா பைக் மட்டும்தான் வச்சிருக்கேன் அங்கல் வீட்டுல ஒரே பிள்ளையா நீங்க ஆமா ஏன் தம்பி அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க I'm sorry It's okay, uncle கீதா அக்கா என்ன செய்யற போய் பாரு டச்சப் பண்ணிட்டு இருக்கோம் வருவாங்கம்மா இப்போ பாரு ஃபோனு கீயமாகவே இரு ஒரு நாளைக்கு இரு தூக்கி போட்டு ஒட்டக்கிறேன் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க I'm a photographer and videographer, uncle. ஓ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வேலையா அதுவும் பண்ணுவோம் அப்புறம் மாடலிங் ஷூட் கூட பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கிள் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஓவியா பார்த்து கொடுத்தாலே அந்த மாதிரி வேலையா அது ஒரு பெரிய கதை அங்கிள் நான் இங்கே கதை கேட்க வரல கார்த்திக் இப்படி கேமரா ஃபோட்டோகிராஃபின்னு கேமராவை தூக்கி சுற்றிக்கிட்டு இருந்தா ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு எப்படி வருமானத்தை தேட முடியும் இன்னும் பைக்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இருந்த ஆனந்தமாவது பரவாயில்லையே ஒரு கம்பெனியில நிரந்தர வருமானமாவது இருந்துச்சு நீ சும்மா இரு இதுல நல்ல விஷயம் என்னன்னா
நாளைக்கு இவருக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த வீடியோ எடுக்கிற செலவு மிச்சமாகும். அப்படித்தானே கார்த்திக்? ஓவியோட அப்பான்றதுனால தான் இவ்வளோ அமைதியை கட்டிட்டு இருக்கு. இதுவே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப டிப்ரெஷன் இல்லை ஸ்ட்ரெஸ்னால இப்படி வரும். கொஞ்ச நாளாக சரியாக தூங்கலை போல கார்த்திக். ஒன்று கார்த்திக், மாதவி விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டுனுங்கிற குற்ற உணர்ச்சிகளை தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நீங்கள் அதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி. என் மனசில் ஓவியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பூவாகி மேலே மயில் தந்தாலே மாங்கல்யம் தந்து நம ஜீவனே துணா கந்தே வட்டாமி சுபகே தும் ஜீவ சரதாசதம் சரதாசதம் மாங்கல்யம் தந்து நம ஜீவனே துணா கந்தே வட்டாமி சுபகே தும் ஜீவ சரதாசதம் சரதாசதம் நல்ல வாசனை. 3-in-1 இல்லை, என் கையால் போட்டது. நான் காஃபி சொல்ல உன் வாசனை சொன்னேன்.
எல்லாம் ஓகே. சீனி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போட்டுனே டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டியா? நான் கலக்குனா நல்லா இருக்கும்னு மாதவி கீதம் எப்போதும் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல எடுத்துட்டு வந்துட்டேன், சாரி. ஒருவேளை நீ டேஸ்ட் பண்ணியிருந்தா உன் லிப்ஸ் பட்ட காஃபி இன்னும் ஸ்வீட்டாக இருந்திருக்கும். ஹே ஹஸ்பண்ட், கிஸ் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. இப்படி மொக்க டைலாக்லாம் போட்டுட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாத. கேட்டு வாங்கணுமா? எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நானே எடுத்துக்குவேன். அதான் லைசன்ஸ் கிடைச்சிருச்சுல. நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இருக்குல்ல? ஆமா. யாரோட? அந்த ஹரிராம். எந்த ஹரிராம்? அதான்டா அந்த அங்கிள் ரெண்டாவது கல்யாணத்துக்கு புக் பண்ணானே. ரெண்டாவது கல்யாணமா? ஏண்டா ரெண்டாவது கல்யாணத்துக்கு கூட ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுவாங்க? எத்தனை தடவை பண்ண என்ன மச்சான், நமக்கு தான் மாசம் வருதுல. ஆமாடா. சரி, வீடு கட்டிய ஷூட்டிங் என்னாச்சு? ரெண்டு மூணு வீடு பார்த்தோம் மச்சான். வீடு சிக்காவா இருக்கு, ஆனா வேலை அதை விட சிக்காவா இருக்கா? கிளைம் வேணாம்டா மச்சான். பிரேக் முடிஞ்சு ஆபீஸுக்கு வந்த சரி மூணு நாளா ஆபீஸுக்கு லேட்டா வரிய. தெரியல ரிச்சன், இப்பெல்லாம் ட்ரெயின் எடுத்துட்டு எங்கே ஏறுறேன் இறங்குறேன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு கூட எப்போதும் இறங்குற ஸ்டேஷனை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் இறங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் ட்ரெயின் எடுத்து வந்தேன். சாரி ரிச்சன், பிஜிடபிள்யூ ஸ்டுடியோஸ்லேருந்து கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஐ ஹாவ் டு கோ. ப்ளீஸ் பீ ஃப்ரீ, பீ ஃப்ரீ. வேலைக்கு லேட்டாக வர்றதுக்கு என்னென்னமோ காரணத்தை போட்டு விடுறாங்க, ஆனால் இப்போ சொல்கிற காரணம் கதைக்கு ஒன்று ஒட்டி வரலையே. ஒருவேளை அப்படி இருக்குமோ? எது எப்படியோ ஓவியா நம்ம கூட அப்பாட்டாக இருந்தா சரி. உங்களுக்கு எப்பயாவது மயக்கம் வந்து தோத்தல் பிளாக் அவுட் ஆகிருக்கீங்களா? யூஸ்வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஓ இமோஷனல் பிரேக் டவுனால வரும். ஸ்ட்ரெஸ்னால் வேலை இடத்துல. ஆக்சுவலி வேலை இடத்துல கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை டாக்டர். பட் ஒரு தடவை மயக்கம் வந்து டோட்டல் பிளாக் அவுட் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டிப்ரெஷன் டியூ டு இமோஷனல் பிரேக் டவுன்? இட்ஸ் ஓகே, யூ கேன் ஷேர் வித் மீ. நீங்கள் சொன்னதானே எனக்கு அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். I was in relationship with someone. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்பாக்கு பிடிக்காதனால அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. திடீர்னு வந்து சொன்னான் கனடாவுக்கு போறேன்னு. என்னோட காரியம் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னான். I decided to go with them. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கடைசி வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு வரவே இல்லை. I don't know where is he. What happened?
ஸோ லாஸ்ட் டைம் இந்த விஷயத்தினால தான் நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தா ஐ திங்க் திஸ் சிம்டம் இஸ் டியூ டு யுவர் டிப்ரெஷன். முதல்ல நான் உங்களுக்கு டெம்பரரியாக ஆன்டி டிப்ரெஷன் மெடிசன் கொடுக்குறேன். ப்ளீஸ் டேக் தட் மெடிசன். தென் ஆல் அரேஞ்ச் அன் அப்பாயின்மெண்ட் வித் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் டாக்டர் அஞ்சலி. எதுக்கு இன்னொரு டாக்டர்? ஏய் மசால தூள் மாதவி எப்படி இருக்கீங்க? விக்கி எஸ் ஆட்டோகிராஃப் கொடுங்க எனக்கு. ஏய் சீரியஸ்லிலா எங்க பார்த்தாலும் உங்களோட ஆட் தான் டாப்பா போயிட்டு இருக்குது. பெரிய ஆள் ஆயிட்டீங்க நீங்க. பார்த்தேன் நல்லா வந்திருக்கல. தேங்க்ஸ் விக்கி. ஏ என்னையோ இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்களே. என்னங்க இங்க இருக்குறதாங்க கேமராலயே இருக்கும். நீங்க அழகு தானே. ராஜா சார் பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? யாருக்கு தான் பிடிக்காது, ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். ராஜா சார் பாட்டு மட்டும் இல்ல உங்களும் எனக்கு. ஹலோ, என்னமா சீடியில் பாட்டு கேட்குறீங்க? டவுன்லோட் பண்ண வேண்டியதானே. என்ன விக்கி இசை எனக்கு துரோகம் பண்ண சொல்றீங்களா? இந்த சிடி வாங்கினதானே அந்த ராயல்ட்டி அவருக்கு சேரும். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கேயுமே கிடைக்காத ரே 80s கலெக்ஷன் பாட்டு வச்சிருக்கேன். நீங்கள் ஸ்டூடியோக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பென் ட்ரைவ் போட்டு கொடுத்துருவேன். எப்படி? அப்படி என்ன கலெக்ஷன் நான் கேட்காது? அதான் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ எங்கேயுமே கிடைக்காத ரே 80s கலெக்ஷன் ராஜா சார் கூட கேட்க மாட்டாரு. அப்போ இருங்க இந்த சிடிக்கு பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. வீடியோ போட்டோகிராஃப்ஸ்லாம் வேடிங் முடிஞ்சு கரெக்டாக 2 weeks கொடுத்துருவீங்களே? அஃப்கோர்ஸ், அதெல்லாம் ஒன் டைமில் கொடுத்துருவாங்க. இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இது என் செகண்ட் மேரேஜ். இந்த மூஞ்சிக்க செகண்ட் மேரேஜே பண்ண போகிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் மேரேஜோட ஃபோட்டோ வீடியோஸும் இன்றைக்கி இருக்கும் எனக்கு கிடைக்கல. அப்படியா? இந்த ஃபோட்டோகிராஃப் மேலே கூட போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுதேன் கேள். ஆனால் நாங்கள் சொன்னபடி கொடுத்துருவோம். ஆக்சுவலி நீங்கள் சாம்பிள்ஸ்லாம் கேட்டீங்கல்ல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆ, இது என் ஃப்ரெண்டோட வெட்டிங். போன மாதம் தான் இறங்கி ஃபுல்லாக செஞ்சோம். எதப்பா செஞ்சீங்க? ஓ, ஃபங்க்ஷன் அங்கிள். ஓ, ஃபங்க்ஷனையா? யூ லுக் ஸோ ஸ்வீட் பேபி. அம்மா, இங்கே இந்த தடவு தடவுறாங்க, அப்போ வீட்டில் போய் என்னத்தா பண்ணுவாங்க? கன்ஃபார்மாக மூணாவது இங்கே தான் வருவாங்க. மசு இருந்தால் ஓகே தான். மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமாக கேட்டுருச்சோ. மறைக்கிறாக பார்க்குற பார்வையே சரியாலேயே நம்ப சரக்கு சப்பு பண்ணிடுவானோ. நானே கஷ்டப்பட்டு அங்கோட் பண்ணியிருக்கேன். அங்கேல் ஃபோட்டோஸ் கேட்டிருந்தீங்களே, இந்த பாருங்க. சரி பார்ப்போம். நல்லா இருக்கா? இதை பாருங்க. ம், நல்லா இருக்கு. இது ஓவியாவா? ஏய், ஓவியா உங்களுக்கு தெரியுமா? தோ இது மாதவி. ஓ, போறோ மாதவியும் தெரியுது. ஓ, மசாலா தூள் விளம்பரத்துல பாத்தீங்களா? உலகம் ரொம்ப சின்னது ப்ரோ. ஆமாங்கில். அட, மாதவிய வந்துட்டாங்க. ஆயுசு 330. ஐயோ, இவ எப்படி இங்க வந்தா? ஹே, என்னாச்சு உனக்கு? ஐ ஓகே? மாதவிக்கு கல்யாணம் ஆச்சா? டிவோர்ஸும் ஆயிடுச்சு. எப்படி இதெல்லாம் உங்களால் சாதாரணமாக எடுத்துக்க முடியுது? ஆரம்பத்தில் ரொம்ப பிரச்சனை. அப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார். இன்ன வரைக்கும் அப்பா என்கிட்ட சரியாக கூட பேசுறதில்ல. அம்மாவுக்கு தீந்துச்சே நினச்ச ஒரு சுமை திரும்பி வந்து நிற்கிதேன்னு ஒரே புலம்பு. மொத்தத்தில் என்னை பற்றி யாரும் யோசிக்கல. அப்போ உங்களுக்கும் ஹரிராமுக்கும் அந்த 6 மாதமா ஏன் இதை பற்றி என்கிட்ட யாரும் சொல்லலை? உனக்கு கண்ணெல்லாம் என் மேலே இருந்துச்சு. அப்புறம் எப்படி எங்கள் அக்காவை பற்றி நீ விசாரிச்சிருப்பேன்? சரி, எதனால் டிவோர்ஸ் ஆனிச்சு? அது வந்து அக்கா நீ யோசிச்சு சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அந்த ஆளுக்கு எந்த நேரமும் ஃபோன்லேயே தான் அம்மா வேலை.
ஃபோன் கால் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபோன் எடுத்துட்டு உடனே வெளியே ஓடிடும். குளிக்கும் போது கூட ஃபோனை கையில் வச்சுட்டு பண்ண பார்த்துங்களேன், அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. பாவம் மாதவி அக்கா, 6 மாதம் பொறுத்துருந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டாங்க. எது கூட டிவோர்ஸ் பண்ணுவாங்க? ஆஃப் கோர்ஸ் யார், நீ பண்ணாலும் அதான் நடக்கும். ஏய், அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அவர் ஃபோன் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நீங்கள் எது கேட்குறீங்கன்னு புரியுது, எல்லாரும் அதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணுறது இல்லை விக்கி. இல்லைங்க, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு உங்கள் முடி ரொம்ப பிடிக்கும், உங்கள் பொட்டு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வாய் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அது மட்டும் இல்லை, அந்த ஆள் எதுக்குமே லாக்கி இல்லை. அப்போ என்னோட ஓகே, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுற பிளான் இல்லையா? பண்ணணும், பண்ணுவேன், முடி கொட்டுறதுக்குள்ளார. ஏன், நல்லா தானே இருக்கு? இல்லைங்க, நான் வளர்த்தே இருக்கல, அதனால உங்களுக்கு தெரியாது. இப்படி குடிஞ்சு காட்டணும் வச்சுங்களேன், தெரிஞ்சா? விளாடாதீங்க விக்கி, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நம்ம கையில் என்னங்க இருக்கு இப்போதைக்கு? இதான் இருக்கு. என்னது? இளையராஜா கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்களா, எல்லாம் பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணி வந்திருக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு திருப்பி என்ட கொடுத்துருங்க. எப்படி? ஏன் கொடுத்துட்டு போங்க, அட்லீஸ்ட் இதை திரும்ப வாங்க வரும்போது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. காலையில நான் எழுந்ததும் உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் குரலை நான் கேட்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், என்ன நீ தொடாத என்று தள்ளி என்ன விடாத, பிஞ்சு மனசு வலிக்குது மண்ட மூல குழம்புது. குட் மார்னிங். மார்னிங் ஹஸ்பண்ட். எங்க கிளம்பிட்டு வரலையா? ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்க்கா? எப்போலேருந்து சண்டேக்கு ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். இன்னைக்கு சண்டேவா? அப்புறம் இன்னைக்கு எனக்கு ஃபுல் டே ஃபோட்டோஷூட் இருக்கு. நானும் அனவர் தூங்கிக்கிறேன். குட் நைட், ஐ லவ் யூ. இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? தேதி 12 டாக்டர், நான் தேதியில் அவளை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சரி, எனிவே உங்களுக்கு எத்தனை சிப்ளிங்ஸ்? ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. ஓ, ஐ சி. தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? ஷீஸ் 20. இல்லை டாக்டர், சாரி டாக்டர், ஷீஸ் 19 ஐ கெஸ். சாரி டாக்டர், ஐ அம் பேட் வித் நம்பர்ஸ். நோ ப்ராப்ளம். ஓகே, நான் உங்ககிட்ட 3 திங்ஸ் சொல்கிறேன், அதை திரும்பவும் என்கிட்ட சொல்கிறீங்களா? கத்திரிக்கோள், சரி, வெள்ளைப்புறா, பகவத்கீதை. எங்கே திரும்பவும் சொல்லுங்கள். கத்திரிக்கோள், பகவத்கீதை, ரைட்? இட்ஸ் ஓகே. முதல்ல தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க பர்த்டே டேட் தெரியுமா? 3 திங்ஸ் சொன்னா, அதை மறுபடியும் ரீகால் பண்ணி சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க. கத்திரிக்கா. ஓகே, வெள்ளரிக்காய், ரைட்? நெக்ஸ்ட், கீரன்னு நினைக்கிறேன்.
இன்னமும் கீரைன்னு வரும் டாக்டர். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ரெண்டு பேப்பர் கொடுக்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மூணே வார்த்தையில் இதில் எழுத முடியுமா? ம், குட். எழுதியாச்சா? சொல்றதுதான் தெரியல, நானே போன் பண்ணலான்னு நினைச்சேன். நீ ஏன் வந்துட்ட? சரி, போய் பாரு. பேசுறேன். கனடா லைஃப் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நீ சொன்ன போய் கேட்டிருக்கணும். அதான் திரும்பி இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒன்றா தான் வேலை செய்ய போகிறோம். இந்த விதியை பற்றியா நம்ம லைஃப்பில் எப்படி விளையாடுதுன்னு துபார் ஓவியா. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் இன் அவர் லைஃப். நான் உன்னை விட்டு போனதை நினச்சி நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். மச்சி, இந்த பொண்ணு போட்டிருக்கிற பட்ஜெட்டை வச்சு ட்ரோன்லாம் போட்டு வெட்டிங் ஷூட்டு கொஞ்சம் ஓவரால எல்லாம் பண்ணலாம். நான் பட்ஜெட் பண்ணுறேன். என் ஃபோனில் பேட்டரி இல்லை, உன் ஃபோன் கலெக்டர் கூட. ஹே, ஏன் ஸ்க்ரீனை செதறி போச்சுன்னு மச்சா, காலையில் தான்டா ரிப்பேர் கூட்டேன். ஓவியா, ஓவியா, ஓவியாட்ட கல்குலேட்டர் வேண்டும். ஓகே. ஏ ஓவியா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கல்குலேட்டர் கிடைக்குமா? நல்லா கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பேன். ம், வெயிட் பண்ணு. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? பிஸ்கட் கால்குலேட்டருங்க சொல்ல பச்சா தேடி இருக்காங்க. ஓவியா, கல்குலேட்டர் இங்கே எங்கேயோ தான் இருந்துச்சு, ஆனால் நான் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, டேய் பிஸ்கட் வை. அருண், என்ன அது? எதுக்கு துணியில் மடித்தேன்? எது நான் மடித்து வச்சனா? என்னவா சொல்கிறேடி, இதுவரைக்கும் என் உள்ளாடையை கூட படித்து வச்சது இல்லை, இதையா படித்து வைக்க போகிறேன்? கிறுக்கு பயமுள்ள. டேய், உனக்கு ஒரே விளையாட்டா போச்சு. எது விளையாட்டா? என்னடே, வீட்டுக்கு வந்த நண்பனுக்கு குடிக்க ஒரு வாய் தண்ணி குடுத்துறானே, நீ தொண்டை சிக்குதுடா. இவ்வளவு தின்னா சிக்கதா செய்யும். போய் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து குடிச்சுக்கோ போ. டேய், வேலை இருக்கு, சீக்கிரம் வா மேலே. ஃப்ரிட்ஜ் காலி பண்றேன். சும்மா சொல்ற நினைச்சாடா, உம்மில காலி பண்றடா. ஒண்ணு வச்சிருக்கிற மாதிரி தெரியலையே. என்னடா, உங்க வீட்டில் கல்குலேட்டர்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பீங்களா? ஃப்ரிட்ஜிலையா? ஹலோ
சாரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். என்ன சீக்கிரம், டைம் என்ன? ஆ தேங்க்ஸ் விக்கி. எதுக்கு? எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சொன்னேன், நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யணும்னா அதுக்கு சரியான பார்ட்னர் இருக்கணும்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். ஆ கேளுங்க. கார்த்திகேயன் அருண் உங்களோட பேசுவாரு, அப்புறம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணன் கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளார ஒரு கசாமுசா இருக்காதுங்க. நல்லா பேசுறீங்க விக்கி, ஸ்மார்ட்டாவும் இருக்கீங்க. நீங்க சிங்கிளா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த பொண்ணுமா உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணல? கிராஸ் பண்ணுனாங்க எல்லாம், 18 வயசு 20 வயசு பொண்ணுங்க. அதுங்களை கல்யாணம் பண்ணி டியூஷன் கத்து கொடுத்து வாழ்க்கைய பத்தி கத்து கொடுத்து கரகரங்க. 18 20 வயசா? என்ன செய்யறது, அதனாலதான் சொல்றேன். நாளைக்கு மீட் பண்ணுமா? மீட் பண்ணலாம், பட் நான் ஓவியாவை மெடிக்கல் செக்அப் கூட்டிட்டு போனேன். என் நண்பர் ரொம்ப பாஸ்டா இருக்கானே. அச்சோ அது இல்ல, இது வேற விஷயம். வேற விஷயமாவா? அப்போ விக்கி என் கை என் பேச்சே கேட்காது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வாவ். ஸ்கேன் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் பார்த்ததுல தேர் ஆர் மெனி abnormal proteins clocked in your brain pore. டாக்டர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இது பொதுவாக ஜெனட்டிக்ஸ்னால தான் வரும், ரொம்ப ரேரான ஒரு கேஸ். உங்கள் ரிப்போர்ட்ஸை பார்த்ததில் உங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அல்சைமர் அப்படின்னா? பொதுவாக இந்த அல்சைமர் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை தான் பாதிக்கும். சொல்லப்போனால் 40 வயசு உள்ளவங்களுக்கும் இது பாதிப்படைய செய்யும். ஆனால் 30 வயசுக்குள்ளார இது உங்களுக்கு வர்றது ஒரு ரேரான ஒரு கேஸ் தான். யூ வில் ஹாவ் அ மென்டல் டெத் பிஃபோர் அ ஃபிசிக்கல் ஒன். பட் டாக்டர் இதுக்கு டெஃபினெட்லி ட்ரீட்மெண்ட் இருக்கணுமே. அல்சைமரை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தீர்வுன்னு ஒன்றுமே இல்லை. மருந்து மாத்திரையால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண தான் முடியும், ஆனால் இதை நிரந்தரமாக கூட படுத்த முடியாது. இனிமேல் உங்களால் டைப் பண்ண முடியாது, ஃபோன் கால்ஸ் பண்ண முடியாது, எழுத முடியாது. சொல்லப்போனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். யுவர் மெமரிஸ் வில் கம்ப்ளீட்லி டிசப்பியர். இன்னைக்கு வேலை முடிஞ்ச நான் லேட்டாக தான் வருவேன், ஸோ எனக்கு வெயிட் பண்ணாத. யூ ஸ்லீப் ஃபர்ஸ்ட். கார்த்திக். வேலையை விட்டு நிற்கலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்? ஏன் தெரியுது, ரிச்சர்ட் மறுபடியும் சொல்லிவிட்டாரா? எனக்கு வர வர ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, அதான் ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு இருக்கு. உனக்கு ஓகே தானே? உனக்கு ஓகே, எனக்கு ஓகே தான். இட்ஸ் நாட் தேர் வி டிபெண்டிங் ஆன் போத் அவர் சேலரிஸ் ரைட்? நாளைக்கு வேலை விட்டு நின்றுருக்கா? நாளைக்கேவா? Is everything okay?
சார் நான் முதல்ல கிளம்புற மலையாச்சு, வேலை முடிஞ்சு கால் பண்ணுறேன். விகோ ஃபார் டின்னர். ம், ஹஸ்பண்ட் லஞ்ச் ஃபார் யூ. லஞ்ச் பாக்ஸ், வாவ், ஐ அம் இம்ப்ரெஸ்ட். அவ்வளோதானா? தேங்க் யூ. Love you. ஹலோ ஆனந்தா, ஹியர். எப்படி நீ ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுக்காம வேலைய விட்டு நின்னே? கேன் ஐ நோ தி ரீசன்? இஃப் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ, நம்ம மீட் பண்ணி பேசலாம். இல்லனா லுக் ஓவியா, ஐ நோ யூ ஆர் மேரிட். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், இஃப் இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் யூ டு குவிட் தி ஜாப், ஆபீஸ்க்குன சில ரூல்ஸ் இருக்கு, ப்ளீஸ் ஃபாலோ தட். நோ ஆனந்தா, நோ ஓவியா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டே அட் ஹோம். ஐ நீட் டு see you and talk to you. Please come to my office. In 1 hour la na kelambi office ku varu. Okay, I see you in a while. Here we go. Ai chocolate dappa alla namachi veetu samayala really inna mele veetu samayil da ada biryani inna machi combination chicken mutton. Naan enna check pannala adula enna irukku paaru. Enna idu இங்கேயோ சோறு அங்கேயோ சோறு, அதை கடிச்சிக்க ஒண்ணுமே இல்லை. இது எப்படி இருக்கு பப்பு பூவா? ரொம்ப நல்லா இருக்கும், நீயே சாப்பிட்டு. முன்னாடி இதே மாதிரி இங்க ஒரு கேஸ் இருந்தது. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள மொத மொத சந்திச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவரோட வைஃப்க்கு எல்லா நினைவும் ஞாபகம் வந்துருச்சு. அவரும் எல்லாம் சரியாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு. அவரோட வைஃப் அவரை பார்த்து, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு மனசே உடஞ்சி போச்சு. மனசனோட மூளைய பார்த்தீங்களா, எவ்வளவு மர்மமா இருக்குன்னு. ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறது? இந்த ஃபோனோட ஓனர் ரோட்டோரமா மைக்கம் போட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ரோட் சைட்லயா? எங்க பாத்தீங்க? இங்க தான்க்கா, புக்கே பின்தாங்களே ஒரு ரோட் சைட்ல. Thank you.
போட்டு விழுந்துட்டாங்க சார். என்னாச்சுன்னு ஓவியா, ஐயோ ஓகே அனந்தா. அப்படியே ஒரு 2 வருஷம் பின்னாடி போகுமா? எதுக்கு 2 வருஷம்? எதுக்கு 2 வருஷம்? அப்ப நம்ம ஒன்னு மீட் பண்ணவே இல்லையே. வாட்? போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஏன் வேண்டது மறைச்ச? எல்லாம் முடிஞ்சு போச்சு கார்த்திக். இந்த காதல் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ போற வாழ்க்கை, வாழ வேண்டிய வாழ்க்கை எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடும்ல. பாரு, உனக்காக எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சிருப்பேன். உனக்கு வேண்டாம் கருத்து, நான் உனக்கு வேண்டாம். ஓவியா, நான் சொல்றேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ போய் ஆடுறதுல பாட்டு, ஆடுறதுல பாட்டு. நீ எல்லாத்தையும் மறந்துட, நான் உனக்கு ஜாவப்படுத்துறேன். அப்படி என்ன முழுசா வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் செட்டு போவேன். கொஞ்சம் நாள் எல்லாத்தையும் முழுசா மறந்துடுவேன். நான் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் டு மீ. உன்னை மறந்துடுவேன். Love you. Jani kala mein nahi. Jani kala mein. Amma. Nee raad mat da. Ha? Naale te patakra. Sariya.
சாரி விக்கி, எங்கனாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு வேற யார் கால் பண்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? ஓவியாக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. ஓவியா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், ஒரு சில விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, மறைச்சு விக்கவும் கூடாதுன்னு. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மாதிரி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். டெய்லி உங்களோட மசாலா தூளை ஆட பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. விளையாடாதீங்க விக்கி. விளையாடுறேன். என்ன ஒரு காமெடியாவே பார்க்குறீங்க. சின்சியர்லி ஐ லவ் யூ, லவ் யூ ஸோ மச் மாதவி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கலாம். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஒரு தடவை கல்யாண வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு போதும். நீ வாழாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நினச்சிட்டு இருக்க மாதவி. ஆனால் நான் உன் கூட அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஹரிராம் என் லைஃப்பில் வரதுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்திருக்கணும் விக்கி. லேட்டாக வந்துட்டீங்க. ஹலோ, ஏய் மச்சி, ஷூட்டுக்கு ஜூம் லென்ஸ் வேணுடா. ஏய், நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஸ்டுடியோல தான் இருக்கேன். ஆமா வா. சரி, நான் வீட்ல போய் கால் பண்றேன். ஓகே, பை. சாப்பிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். இவ்வளவு பெரிய அழகான வீட்டுல ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேருமா? இதெல்லாம் என்ன? நம்ம ரெண்டு பேரும் எங்க வெளியே போய் பேசுவோமா? ஏன் வெளியே போயிட்டு? நீ குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சரி, அன்னைக்கு ரோட் சைட்ல நடந்தது ஞாபகம் இருக்கா? என்ன பேசுற? அன்னைக்கு இப்படிதான் உளறிட்டு இருந்த? யாரது?
நான் சொல்றது கேளு. நீ நினைக்க பாருங்க கார்த்தி, உங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசு. தயவு செஞ்சு ஓவியம் எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, இனிமே நாங்களே பார்த்துக்கிறோம். இல்லை பரவாயில்ல, ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹர். லுக் ஹியர் கார்த்திக், உன்னால் எவ்வளோ காலத்துக்கு பார்த்துக்க முடியும்? ஒரு மாதம், ரெண்டு மாதம். அங்கிள், கல்யாணன்றது ரெண்டு மனசுக்குள்ளே நடக்கிற ப்ராமிஸ். ஓவியா, நான் கல்யாணம் பண்ண பொழுது நான் எங்குள்ள அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டேன். எது நடந்தாலும் நான் அவளை பார்த்துக்குவேன். எனக்கு அம்மா, அப்பா, குழந்தை எல்லாமே அவங்க தான். She's my everything. எனக்கு உன் நிலைமை புரியுது தம்பி. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதே பிரச்சனை உங்க வைஃப்க்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அங்கிள்? உங்களுக்கு எப்போ இந்த கேள்விக்கு பதில் தருதோ அப்போ மறுபடியும் வாங்குங்கள். அது வரைக்கும் ஓவியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஓவியா, என்னாச்சு? Sophia.
கட்டின தாலியை கூட மறந்து அங்கே கழட்டி வச்சிடறா டாக்டர். அவளுக்கு என்னை அடையாளம் தெரியல டாக்டர். இதை பாருங்க கார்த்தி, இது அல்சைமரோட ஃபாலோவிங் ஸ்டேஜ். அவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களோட சீக் அப்படி. இவ்வளோ நடந்ததில்ல, இன்னைக்கு நடந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல டாக்டர். ஏன், என்னாச்சு? என்னை ஆனந்தான் கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறான். ஓ, ஆனந்தாஸ் ஓவியஸ் ஆக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். We made love last night, Doctor. I know she loves me a lot. But enak enna avaloda palaya vaalkai miss pandra nenikira. What do you think? Miss Karthik, definitely inda kelviki enna badhil solradhenu enakku theriyala. But as a husband, you should know your wife better. இவ்வளோ பெரிய அழகான வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கீங்களா? நாங்கள் ரெண்டு பேருமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஊயா தெரியாத மாதிரி கேட்குற? பார்க்கவே அருகினில் நீயும் இல்லை, நீயும் இல்லை.
மதவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நேற்று ஓவியா சடன்லி எனக்கு கால் பண்ணியிருந்தா. ஓவியாவா? அவ பேசின நம்பரை வச்சு அவ இருக்கிற இடத்த நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். மெசேஜ் அனுப்புறேன். ப்ளீஸ் கார்த்திக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்களேன். நான் கூட நம்மளோட விஷயமா தான் பேசுறதுக்கு கால் பண்ணியிருக்கேன் நினைச்சேன். ப்ளீஸ் விக்கி, ஆல் ஐ நீட் நவ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்களா? அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ஹலோ கார்த்திக். சொல்லுடா. மாதவி கால் பண்ணான். ஓவியா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சான். அவங்க இங்கே இருக்கிறது ஃபேமிலி யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்களால சொந்தமாக ட்ரெஸ் பண்ணக்கூட முடியாது. ஆனால் இப்போ ஒரு அளவு அடாப்ட் ஆகிட்டு வராங்க. யூனோ தட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஓவியா, தேர்ஸ் சம்வன் ஹியர் டு சீ யூ. I'm sorry. எனக்கு உங்களை தெரியுமா? மலையில் பஸ் ஸ்டாப்பில் உங்கள் ஷால். சாரி, ஏதோ தப்பான ஆள். ஐம் சாரி. இல்லைங்க, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கூட முடி எப்படி தான்
லூஸ் ஆடுறதுங்க ஞாபகம் இருக்கா? லூஸா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க பிரைட் ஷால் போட்டிருந்தீங்க, யோசிச்சு பாருங்க, மறந்து விட்டுட்டு போயிட்டீங்களே. சரி, நான் யோசிச்சு பாக்குறேன், ஞாபகம் வந்தா சொல்றேன். இருங்க, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுங்க. ஞாபகம் வந்தா எப்படி சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் உங்க போன் நம்பர் கொடுங்களேன். மறுபடியும் எப்ப பாப்போன்னு தெரியல. சாரி, போன் நம்பர்லாம் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. அதான் இல்ல, பரவாயில்ல, இந்தாங்க என் நம்பர், ஞாபகம் வந்தா கால் பண்ணுங்க ப்ளீஸ், எடுத்துக்கங்க. ஓகே, இருங்க. உங்க பேரு? ஓவியா. ஓவியா, I'm Kartik. Nice to meet you. You too. பாசத்தில் ஈடில்லை, நேசத்தில்